ஐ கைஸ் கொண்டு போன் ஆன் நஸ்லாக் பட் 19. இந்த சார் வரைக்கும் முன்னாடி நீங்கள் இவங்க கூட கலெக்ட் பண்ணும் இல்லை வந்து சேர்ந்து ஏதாவது பண்ணணும் டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். பட் நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணல அப்படின்னா ரிப்ளை பண்ணுவேன். இன்கேஸ் நான் ரிப்ளை பண்ண டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எங்க கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அபவுட் லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் என்னோடய டிஸ்கார்டும் கொடுத்துருக்கேன், ரெண்டுமே கொடுத்துருக்கேன். நான் மோஸ்ட்டாக டிஸ்கார்டில் தான் இருப்பேன். டிஸ்கார்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணேன் கண்டிப்பாக. ஸோ இன்கேஸ் நான் இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ணல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்னை டிஸ்கார்டில் மெசேஜ் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஒருத்தர் கூட கொலாப் பண்ணி சவுலிங் பண்ண போகிறேன். சவுலிங்க்கும் நசலக் மாதிரி தான், பட் அது டூ பிளேயர் நசலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ரூல்ஸ்லாம் எனக்கு மறந்து போச்சு, நான் அவர் யாருன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நாங்கள் ரெண்டும் சேர்ந்து சவுலிங் பண்ண போகிறோம். அது ஃபியூச்சரில் தான் வரப்போகுது. இந்த கேம் முடிச்சுன்னு பண்ணுவோமா இல்லை நடுவில் பண்ணுவோம் தெரில. அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், அவர் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். ஏன்னா பிளாக் கேஸ் எக்ஸ்கூட்டர்ஸா? ஓ, நம்ம பேரில் வந்துட்டு இது வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், கூட ஒருத்தையும் பேட்டில் பண்ணிக்கலன்னு தெரில. ஏதோ ஒரு சிட்டியில் பேட்டில் பண்ணிக்க ஒரு கேவுக்குள்ளே போயிட்டு எனக்கு சுத்தம் ஞாபகம் இல்லை. பட் நம்ம பேரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேச ஜாக்னு வச்சுருக்கலாம், பிளாக் ஜாக் செமையாக இருக்கும். நம்ம பேரில் தான் இருக்குமா இல்லை எனக்கே டவுட்டாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. நான் அந்த டெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக போனாலும் என்னால் படிக்க முடியல. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஜிம்முக்குள்ளே போயிடலாம், பிகாஸ் ஜிம் பேட்டில் தான் உங்களுக்கு முக்கியம், ரொம்பவே முக்கியம். ஓகே, இந்த ஜிம்மில் வந்துட்டு ஒரே பக்கம் வச்சு தான் பேட்டில் பண்ணுறோம். நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும் போது சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடலாம் எல்லாத்தையுமே.
ஓகே. ஓ, இங்கே ஃப்ளைங் டைப்ஸும் யூஸ் பண்ணக்கூடாதா? இல்லை யூஸ் பண்ணலாமா? இது சரியாக தெரில. ஸோ ஓகே, அது எல்லாமே நான் ஜெயிச்சிடலாம், ஈஸி தான். ஓகே, பிரிங் டான் ஜிம் லீடர். இவன் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான்னு தெரில, பார்த்தலாம். இவன் எத்தனை ஜிம் லீடர்னு எனக்கு தெரில. கமான் பிக் மோ, நீ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தலாம். ஏன் சிசியாக முடிஞ்சு, பிகாஸ் நம்ம அட்டாக் பவர் ஸ்டாக் பண்ணி ஸ்டாக் பண்ணி யூஸ் பண்ணோம். கடைசியாக நம்மளுக்கு ரெயின் பஞ்ச் கிடச்சிச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம ராக் கிளைம் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போ ட்ரைன் பஞ்சும் கிடச்சிச்சு. நைஸ், இவர் எத்தனை ஜிம் லீடர்னு தெரில, அப்புறமே செக் பண்ணிக்கலாம் எத்தனை ஜிம் லீடர் அப்படின்ட்டு. வாவ், நம்ம பக்கமெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம எலைட் ஃபோரை டிஃபீட் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் லெவல் எல்லாம் ஏறணும், அப்போ தான் நம்மளோட டிஃபென்ஸும் அட்டாக்கும் எல்லாம் ஜாஸ்தியாகும் இன்னுமே. ஓகே, ஆக்சுவலாக என் சைடு போகணுன்னு தெரியல. ஓ எஸ் எஸ், வழி கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஒரு பேட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்டில் சீக்கிரம் பிடிச்சலாம்.
ஓகே, ஆல்ரெடி வந்த வழியமாக தான் இருக்குது, எல்லா ஐட்டம் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்த வழியாக போகணும். நம்ம கடைசியாக மேலே ஏற முடியாமல் நின்னோம்ல ஒரு இடத்துல, ஆன் கிளைம்ப் யூஸ் பண்ணால் தான் மேலே ஏற முடியும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போகணும். போகிற வழியில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய பேட்டில் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம், ஈஸியாக அங்கே போயிடலாம்.
ஓகே, இந்த இடத்துல நம்மளால் ஒரு பக்கம் பிடிக்க முடியும். ஓ பேக் ஆன், இதை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம், யூஸ் ஆகும். ஓகே, சவுலிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சவுலிங் பண்ணுற என்னோடய கோ யூடியூபர்களோட லிங்க் கீழே தரேன், அவரை வந்து கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவர் இப்போ தான் ஆரம்பிக்காரு, ஆல்ரெடி யூடியூப்ல இருந்திருக்காரு, பட் அதுக்கப்புறம் ஏதோ காப்பி ஸ்ட்ரைக் வந்துச்சு நம்ம சொல்லியிருக்காரு. ஸோ எதனால் காப்பி ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னு தெரில. இப்போ வந்து அவர் பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்காரு, நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற முடிஞ்சிருக்குமே. அவர் ஃபஸ்ட்டு போட்டுருவார், எங்களுக்கு இப்போ ரூல்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இன்னொரு டைம் ரூல்ஸை வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறேன், அவரை எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் நான் ரூல்ஸ் ஒரு டைம் பார்க்கணும் இன்னொரு டைம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சவுலிங் ஆரம்பிச்சிடலாம். அவர் ஃபஸ்ட்டு போடுவார், அதுக்கப்புறம் நான் நாளைக்கு சண்டே போடுவேன். அவரோட சேனலில் மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் என்னோடய ஓவர் ரெடிஸ் உங்களுக்கு புரியும். ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம், எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. நாங்கள் ஃபயர் ரெட் அண்ட் லீவ் க்ரீனில் ட்ரை பண்ணலான்ட்டுருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி எமரால்டில் தான் ட்ரை பண்ணுறதா இருந்துச்சு, பட் அது வந்து அன்பேலன்ஸ் ரூமுங்கிறனால நான் ஆல்ரெடி விளாண்டது. அதனால தான் நான் வந்துட்டு ஃபயர் ரெட் அண்ட் ட்ரைவ் க்ரீன் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். அது எப்படிக்கு போகணும்னு தெரில, செமையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரெண்டு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு செமையான வீடியோ காத்துட்ருக்கு. ஓகே, இந்த பேட்டில் முடிஞ்சது. பை பை கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சவுலிங் தான் வரும். ஸோ மறக்காமல் ரெண்டு சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ நல்லாயிருக்கும்.